வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பெட்ரோல் ஆட்டிடியூட் அப்படின்னா என்ன, ஸோ இதை ஊற்றுறதுனால பைக்கோட இன்ஜின் வந்து பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகுதா, ஸ்மூத்னஸ் ஆகுதா, அதோட முக்கியமான விஷயம் மைலேஜ் அதிகமாக கிடைக்குதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காம இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நான் வந்து ஹெச்பி பெட்ரோல் பங்கில் கிடைக்கக்கூடிய பவர் பெட்ரோல் ப்ளஸ் அப்படிங்கிற பெட்ரோல் ஆட்டிடியூட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரிசல்ட் எப்படி கிடைச்சிது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பைக் மாடிஃபிகேஷன், ரிவ்யூ, ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். அதுவும் நம்ம மொழி தமிழில். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு நல்ல ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பவர் பெட்ரோல், பெட்ரோல் பூஸ்டர், பெட்ரோல் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ இது வந்து என்ன நடக்குது இதில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பெட்ரோலில் இருக்கக்கூடிய ஆக்டன் அப்படிங்கிறக்கூடிய ஒரு விதமான ஒரு இதை வந்து அதிகப்படுத்துது. அதை அதிகப்படுத்துறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பெட்ரோலில் இருக்கக்கூடிய அடர்த்தியை வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக்குது. அது திக்காக ஆக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பைக்குடைய பிக்கப் வந்து அதிகமாகும். அதே மாதிரிக்கு பெட்ரோலும் என்ன சொல்கிறது, பெட்ரோல் வந்து நம்ம இன்ஜினுக்குள்ளே போய் ஸ்பார்க் பண்ணுறதுனால உள்ளே வந்து ஒரு பாம் மாதிரி ஒரு வெடிப்பு நடக்கும். ஸோ அதோட அடர்த்தி கம்மியாக இருக்கிறதுனால அதில் ஒரு சில விதமான லாஸ் நடக்கும். இது வந்து அதை எல்லாத்தையும் சீர் பண்ணிடுது. அது சீர் பண்ணுறதுனால எந்த வித லாஸும் ஏற்படுறதில்லை, அதனால் மைலேஜும் இன்க்ரீஸாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லிக்யூட் டைப்பில் கிடைக்கிது, பவுடர் டைப்பில் கிடைக்கிது, அதே மாதிரி டேப்லெட் டைப்பில் கூட கிடச்சிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து அந்த தேவையில்லாத கசடு நீக்குது, பைக்கோட ஹீட்டையும் ரெடியூஸ் பண்ணுது, அதே மாதிரி பைக்கோட தேய்மானத்தையும் வந்து ரொம்பவே குறைக்குது. வாங்க ப்ராக்டிக்கலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். வண்டி ரிசர்வ் ஆகிடுச்சு, வயிற்று அப்படியே டக்கு டக்குன்னு அப்படியே சுண்டி சுண்டி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. வண்டி ரிசர்வ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். 68 ஆக வேண்டியது 87, கிட்டத்தட்ட 88 வந்திருக்கு. கரெக்டாக பெட்ரோல் பங்க் அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹெச்பி ஓ அவ்வளோதான், ரிசர்வ் போட்ட வேண்டியதான். அதான் 88 கணக்கு வச்சுக்கலாம். 88 நான் ஒரு 100 மீட்டர் போனோம். பெட்ரோல் பங்க் கீழே இறங்கணுமோ, நம்ம மேலே ஓடி வந்துட்டோமோ? அந்த ஹெச்பி பெட்ரோல் பங்குடைய பவர் ப்ளஸ் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஹெச்பியில் தான் அடிச்சு வரணும். கரெக்டாக பங்க்கு முன்னாடியே வந்திருக்கு, 500 மீட்டர் இருக்குன்னா. கீழே இறங்கினா தான் இறங்கணும்னு நினைக்கிறேன். இந்த வண்டியை பற்றி இந்த தருணத்தில் சொல்லியே ஆகணும். இந்த 14 வருஷத்தில் ஒரு நாள் கூட ரோட்டில் நிப்பாட்டி என்னை தள்ள வச்சதே இல்லை. பஞ்சர் ஆனாலும் சரி, பெட்ரோல் இல்லாமல் போனது இல்லை. ஸோ என்ன பிரச்சனை நடந்தாலும் ஏதாச்சும் ஒரு கடை பக்கத்தில் தான் நடக்கும். ஒரே ஒரு டைம் மட்டும் மெக்கானிக் வந்து வண்டியை விட்டுட்டு போக சொன்னாங்க, நான் தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன். மற்றபடி எங்கேயுமே தள்ள விட்டதே இல்லை. அந்தளவுக்கு ஒரு லக்கியான பைக் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த மாதிரி எந்த பைக்கோட லிங்க் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 200 ரூபாய்க்கு மட்டும் அடிப்போம், இல்லைன்னா அடுத்து மைலேஜ் செக் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப எடுத்துக்கும். எது பெட்ரோல் அந்த லாஸ்ட் அங்கே இருக்கா பெட்ரோல? பெட்ரோல் குறைஞ்சிருக்கு. நாங்க 200 94 அடிச்சிருக்காங்க. 88 ரிசர்வ் லாஸ்ட் எடுத்து கனெக்ட் பண்ணலாமா? லாஸ்ட்டாக ரிசர்வ் ஆனது 1568, 1.80 லிட்டர் அடிச்சிருக்கோம். 1558 இப்போ 1689 88 1688 மைனஸ்
1568. எவ்வளோ கிலோமீட்டரு? 120 கிலோமீட்டர் ஓடிருக்கு. எவ்வளோ பெட்ரோல் அடிச்சிருக்கோம்? 1.80. அப்போ மைலேஜ் ஆல்ரெடி 66 கிலோமீட்டர் கிடச்சிருக்கு. ஓகே, நார்மலாகவே 66 கிடச்சிருக்கு. இப்போ நோட் பண்ணிக்கலாம், 1688 பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்கு. 1.90. ஐயோ எவ்வளோ தெரியலையே. சரி, கேமராவில் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து அந்த பெட்ரோல் ப்ளஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஊற்ற போகிறோம். அவங்க சொல்லியிருந்தது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 3 லிட்டருக்கு ஒரு பாக்கெட்டை வந்து ஊற்ற சொன்னாங்க. நம்ம இப்போ வந்து 2 லிட்டர் பக்கமாக அடிச்சிட்டோம். ஆல்ரெடி ரிசர்வ் வந்து ஒரு 1.5 லிட்டர் இருக்கும். ஸோ இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி பவர் பெட்ரோலும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு பாக்கெட் வந்து 10 ரூபா வருது. 3 லிட்டருக்கு ஒன்று ஊற்ற சொல்லியிருந்தாங்க. பவர் பெட்ரோல் நம்ம அடித்தாலும் கிட்டத்தட்ட இதுலேருந்து ஒரு 3 ரூபா இல்லை 4 ரூபா தான் அதிகமாக வரும். கிட்டத்தட்ட 3 ரூபா அதிகமாக வருது அப்படின்னா 3 லிட்டருக்கு 3×3=9 ரூபா ஆச்சு. இது இந்த பாக்கெட் வந்து 10 ரூபா தான் வருது. ஸோ பவர் பெட்ரோல் அடிக்கிற காஸ்ட்டு இது ஒன்றா தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் மைலேஜ் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட வண்டியில் வந்து அதை ஃபுல்லாகவே நம்ம வந்து ஊற்றிடுறோம். அதுக்கப்புறம் என்ன மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரிக்கு ஒரு டைம் அந்த பவர் பெட்ரோலை அடித்து அதுக்கும் நார்மலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத ஒரு தனியாக ஒரு இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணலாம். ஓகே, ஒரு வழியாக பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எப்படியும் ஒரு 100+ கிலோமீட்டர் கண்டிப்பாக போகும். நார்மலாகவே 100+ போயிடுச்சு. வண்டி ரிசர்வ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யாரும் வரலையே. வண்டி ரிசர்வ் ஆயிடுச்சு ஒரு வழியாக. ஓ, அப்படியே ஓரம் கட்டிடலாம். ஆயிரத்தி 668. கடைசியாக கிடைச்ச மைலேஜ் 66.6. நார்மலான பெட்ரோலில் 67 கிலோமீட்டர் கிடச்சிருக்கு லாஸ்ட்டாக. இப்போ வந்து 1668 - 1823, 155 கிலோமீட்டர் போயிருக்கு. 155 / 1 1.90. சரி, அது என்னங்கிறது அப்புறமா செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெட்ரோல் அடித்தாங்கன்னு தெரியல, அதனால் அப்புறமா செக் பண்ணிக்கலாம். இப்போ ரிசர்வ் ஆனது 1823. நோட் பேடில் அதை தனியாக நோட் பண்ணிக்கலாமா? ஆயிரத்தி 823. தெரியுதா? தெளிவா எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஃபைனலாக கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 155 / 1.94 அப்படிங்கிறது பார்க்கும்போது 79.8 கிலோமீட்டர் கிடச்சிருக்கு. அதாவது 80 கிலோமீட்டர் மைலேஜ் கிடச்சிருக்கு. நார்மலாக நம்ம வண்டி ஹைவேஸில் வந்து பார்த்திங்கன்னா 67 கிடச்சிருந்தது. இப்போ வந்து 80 கிலோமீட்டர் கிடச்சிருக்கு. அதாவது லிட்டருக்கு 13 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. நானே எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே இது வந்து ஒர்க் பண்ணுது. ப்ராக்டிக்கலாக வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு எந்தளவு இந்த ஸ்மூத்தாலாம் எதுவும் ஃபீல் ஆகல. ஊற்றினோடனே கொஞ்சம் தூரம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூவாக இது பண்ணும்போது சேம் அதே ஃபீல் தான். அதை ஊற்றும்போது இன்ஜின்லாம் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் போட்டிருந்துச்சு. ஆனால் எதுவுமே இல்லை. ஆனால் மைலேஜ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு தெரியுது. அது என்ன அப்படின்னு அந்த இதை கரெக்டாக நோட் பண்ண முடியல. கேமராவில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் எவ்வளோ பெட்ரோல் அடித்தாங்கன்னு சொல்லிட்டு. கால்குலேட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கும் அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் தனியாக சொல்கிறேன்.
இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைலேஜை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட்டே கொடுத்துருச்சு. மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லோக்கல் ப்ராண்டை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க, அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கார்பரேட்டர் ஜெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன ஹோல் தான் இருக்கும். நீங்கள் தேவையில்லாத ப்ராண்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேஸ்ட்ரல் ஆயில் அதுக்கு இதுன்னு என்னெல்லாமோ வந்து உள்ளே வந்து மிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. பழைய டூ ஸ்டோக் பைக்னு வச்சுங்க, எதை வேணாலும் அடிச்சிங்கன்னா எதை ஊற்றினாலும் வண்டி ஓடும், ஃபோர் ஸ்டோக்லாம் வந்து ப்ராப்ளம் வரும். அது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல பிராண்டான ஐட்டத்தை வந்து யூஸ் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் மட்டும்தான் ரிசல்ட் இருந்துச்சு, இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சேம் அதே தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.